Hello friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றோம் சரிங்களா ஆரி போடுறதுக்காக ஸ்லீவ் வந்து ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றோம் அப்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கீழே எக்ஸஸா வந்து ஸ்பேஸ் இருக்கும் சோ ஃபுல் ஸ்லீவுமே நம்ம ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது சோ அப்ப உங்களுக்கு கேப் இருக்கும் அந்த கேப்பை வந்து இன்னொரு cloth வச்சு நம்ம ஃபில் பண்ணனும் சோ நான் என்ன பண்றேன் என்னோட ப்лауஸ் மேல ஒரு லைனிங் காட்டன்ல லைனிங் cloth வச்சு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட்டர்ல ஒரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா வுடன் ஃப்ரேம் அத வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டைட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு த்ரெட் அண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் நான் வந்து நம்ம பீடி ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த த்ரெட்டையும் நம்ம த்ரெட் நீடலையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டிட்ச் கொடுக்குறேன் பாருங்க அதாவது கீழ இருக்க ப்лауஸ் cloth மேல இருக்க லைனிங் cloth ரெண்டுத்தையும் வச்சு மேலே மேலே நான் வந்து ஒரு லாங் லாங் ஸ்டிச் கொடுத்துட்டே வரேன் லாங் ஸ்டிச் கொடுத்தாலே போதும் ஷார்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லாங்காக கொடுத்துக்கோங்க ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும் இந்த மாதிரியே கொடுத்துட்டே வாங்க என்னென்னா நான் இப்போ எப்படி கொடுக்குறேன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரேமில் இந்த லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து என்னோடய ஆரி ஸ்டாண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன் ஸோ இதே மாதிரி நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் லாங் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க அப்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான வந்து ஸ்லீவ் ஃபிக்ஸிங் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரேமில் ஸோ இது மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டே வந்துட்டு ஃபைனலாக என்னாட் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஸ்டாண்டில் என்னோடய ஃப்ரேம் வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து ஃபைனல் வியூவு இப்போ இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் இப்போ ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரேமை தனியாக எடுத்துட்டு சுற்றிலும் நீங்கள் ஃப்ரேமை ஃபுல் டைட் கொடுத்துக்கோங்க உங்களோட ஸ்க்ரூ வந்து நல்லா ஃபுல் டைட் கொடுத்துட்டு உங்கள் ஃபுல் ஃப்ரேம் ஓரத்துலேயும் நீங்கள் கிளாத்தை இழுத்து இழுத்து உங்களால் எந்த அளவுக்கு டைட் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க இப்போ என்னோடய லைனிங் ப்ளஸ் ப்ளவுஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரே கிளாத்தாக இருக்குது நான் வந்து என்னோடய ஸ்லீவோட ஆர்ச் ட்ரா பண்ணி இப்போ என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லரிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்